வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை கூனிப்பொடி பொரியல். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை அது நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கூனிப்பொடி வந்து நல்ல தண்ணியில் அலசிக்கணும் ஒரு நாலஞ்சு வாட்டி, ஏன்னா நிறைய மண் இருக்கும். தேங்காய் நாலு, மிளகாய் வத்தல், பூண்டு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடாயிடுச்சு, இப்போ கீரை போட்டுடலாம். கீரையும் இந்த கூனிப்பொடியும் போட்டுடலாம் கூடவே. ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்குங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு, இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். கூடவே தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்குங்க. இது நல்லா வேகட்டும், மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது வேகட்டும். நாம் இப்போ இந்த தேங்காவெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீரையும் அந்த கூனிப்பொடியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச தேங்காவை இதில் போடலாம். தேங்காய் எல்லாத்தையும் போட்டாச்சு, அரைச்சதெல்லாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் திருப்பி மூடி வச்சுருங்க. ஏன்னா தேங்காவோட பச்சை வாசனைலாம் போகணும். மூடி வச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும், மணமாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை கூனிப்பொடி பொரியல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.